வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் வழங்குகின்ற இலவச கல்வி திட்டத்தை பற்றி தான். இந்த கல்வி திட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கு பெறலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தோட இலவச கல்வி திட்டம் அப்படிங்கிற ஃப்ரீ எஜுகேஷனல் ஸ்கீமை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இலவச கல்வி திட்டத்தில் யார் யார் அப்ளை பண்ண முடியும், யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி, இந்த இலவச கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இலவச கல்வி திட்டத்தில் யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க, எந்த கோர்ஸ் எந்த குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் இந்த இலவச கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்தவங்க மட்டும்தான் இந்த இலவச கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை நீங்கள் யூஜி முடிச்சிருந்து பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்களும் இந்த இலவச கல்வி திட்டத்து மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக யூஜி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலவச கல்வி திட்டத்தில் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. இந்த இலவச கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ணுறவங்களோட பெற்றோர்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 3 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி யாராவது உங்கள் பெற்றோர்களோட வருமானம் ஆண்டுக்கு 3 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த இலவச கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வருமான சான்றிதழ் அப்படிங்கிற டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் உங்களோட விஓஓ ஆஃபீஸ் மூலமாக வாங்கிக்கோங்க. இந்த இலவச கல்வி திட்டத்தில் வேறு யார் யார் அப்ளை பண்ண முடியும், யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதாரமற்றோர் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விதவைகளின் குழந்தைகள், அதாவது யாராவது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகளுக்கு இந்த எஜுகேஷனல் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரிகள், அதாவது வீட்டில் அப்பா அம்மா படிக்காமல் இவங்க தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் சிஸ்டமில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.unom.ac.in அப்படிங்கிற வெப்பேஜ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்பேஜோட அட்ரஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க இது மூலமாக கூட கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்தோடனே நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஆன்லைன் மோட் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இலவச கல்வி திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சில லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இலவச கல்வி திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டு ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ளஸ் டூ மார்க் ஷீட் இல்லைனா ரிசல்ட் காப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஒருவேளை பிஜி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களோட யூஜி சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களோட யூஜி ஃபைனல் மார்க் ஷீட் இல்லைனா ரிசல்ட் காப்பி இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, விடோ சர்டிஃபிகேட். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவைகளின் குழந்தைகள் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவோட விடோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது ஆதாரவற்றோர் சர்டிஃபிகேட். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரவற்றோர் யாராவது இது
இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தங்கியிருக்கிற ட்ரஸ்ட் மூலமாகவோ என்ஜிஓ மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஆதாரமற்றோர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது யாருக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இதுவரையும் யாரும் டிகிரி ஹோல்டர் இல்லை, இல்லை யாரும் படிக்கலை, நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இது உங்கள் ஊரில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸில் இப்போவே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாளைக்குள்ள இந்த இலவச கல்வி திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலே பேக்வர்டு கிளாஸஸ் சர்டிஃபிகேட், இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட விஓ ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கிறவங்க இப்போவே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரையும் டைம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எஜுகேஷனல் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 15 டேஸ் மட்டுமே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து 15 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே நம்மளோட சேனலில் இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். அதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.